அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம செஸ்வான் சாஸ் செய்யலாம், அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணி இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக அழகாக செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்துருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம செஸ்வான் சாஸ் செய்ய போகிறாங்க. சாஸுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி கொதித்ததும் நான் குண்டு மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கிறேன். காஷ்மீர் மிளகாய் வந்து கலருக்காக ஒரு 10 எடுத்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுட்டுங்க. ஒரு மணி நேரம் ஊறட்டும். ஊறிய பிறகு அந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு நீங்கள் மிக்சியில் போட்டுக்கோங்க மிளகாயை. இப்போ தோல் உரித்த பூண்டு ஒன்று 10 ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிக்கோங்க. இதுதான் சீக்ரெட் சாஸு இந்த செஸ்வான் ஃப்ரைட் ரைஸுக்கு. இப்போ நம்ம வெஜிடபிள் பார்க்கலாம். 1 கப் வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 கப் கேரட் கட் பண்ணிக்கோங்க. 1 கப் பீன்ஸு. 1 கப் கேபேஜ் எடுத்துக்கோங்க. 1 கப் பன்னீர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் வேக வைத்த கார்ன் எடுத்துக்கோங்க. வேக வைத்த பட்டாணி 1/2 கப் எடுத்துக்கோங்க. குடமிளகாய் 1/2 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம செஸ்வான் சாஸ் சீக்ரெட் சாஸ் தயாரித்தோம், அதை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டு, அதுக்கப்புறம் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து 1/2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கிய பூண்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா கிளறுங்க. இப்போ சாஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த சாஸ் வந்து மிளகாய் அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடவும். பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு வந்தவுடனே நம்ம இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிக்கிங்க. இது வந்து ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேம் தான் இருக்கணும். இப்போ கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எல்லா வெஜிடபிளும் ஆஃப் குக்காக இருந்தால் போதும் நமக்கு. இப்போ வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்குங்க. வேக வச்ச கார்ன் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துக்குங்க. குடமிளகாய் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு. இப்போ நல்லா கிளறிக்குங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிக்குங்க. ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் வந்து நான் 1/2 கிலோ வந்து வேக வச்சு 75% குக் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை. அதை நான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்குங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் மேலே சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிளறிக்குங்க. 1 நிமிஷம் கிளறினா போதும், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்மளுக்கு. தீன் அளவு ஃபுல் ஃப்ளேம் வச்சால் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா கிளறிக்குங்க. அவ்வளோதாங்க சூப்பரான செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு தயாராகிடுச்சுங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க. பசங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு முறை ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.